ஜனம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இந்தியாவில் சில காலங்களுக்கு முன்னாடி வரைக்கும் சிறுதானியங்கள் அதிகமாக நம்ம நாட்டில் மக்கள் உபயோகப்படுத்தி கொண்டிருந்தார்கள் உணவாக அது நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாற்பதுலேருந்து ஐம்பது சதவிகிதம் பேர் மக்கள் வந்து இந்த சிறுதானியங்கள் தான் உணவாக உட்கொண்டிருந்தார்கள் ஏன் இந்த மாற்றம் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுக்கு அப்புறம் சில பல காரணங்களுக்காக இது இந்த மாற்றம் வந்தது அப்போ தான் நமக்கு கொஞ்சம் இந்த உணவு பற்றாக்குறை அதாவது உணவு அவைலபிலிட்டி குறைய ஆரம்பித்தது அது ஒரு காரணம் ஆனால் இன்னொரு முக்கியமான காரணம் வந்து அரிசியும் கோதுமையும் அதிகமாக விளைச்சல் பண்ண ஆரம்பித்தாங்க ஏன்னா அன்றைக்கி உணவு பற்றாக்குறை இந்த 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 உற்பத்தி சிறுதானியங்கள் உற்பத்தி கொஞ்சம் குறைய ஆரம்பித்த உடனே இப்போது கிட்டத்தட்ட நாற்பதுலேருந்து ஐம்பது சதவீதம் பேர் உபயோகி கொண்டிருந்த பொருள் அது கா அது சிலது காலத்தில் என்ன ஆச்சுன்னா அந்த ஐம்பது சதவிகிதன்றது ஒரு இருபது சதவிகிதம் பேர் மக்கள் மட்டும்தான் இந்த சிறுதானியங்களை உபயோகிக்க உபயோகித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மாற்றங்கள் சில பல காரணங்கள் நான் சொல்லியிருந்தேன் இதில் நம்ம நாட்டில் முக்கியமாக விளை விளையக்கூடிய சிறுதானியங்கள் வந்து ராகி சோளம் கம்பு தினை போன்ற சிறுதானியங்கள் அதிகமாக விளையக்கூடிய விஷயம் இது கூட பார்த்திங்கன்னா நம்ம சில மாநிலங்களில் தான் சிறுதானியங்கள் அதிகமாக விளைச்சல் இருக்குது அது மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரம் ஆந்திரா தமிழ்நாடு கர்நாடகாவில் கொஞ்சம் இருக்குது ஸோ இது மாதிரி மாநிலத்தில் தான் பார்த்திங்கன்னா முக்காவாசி தெற்கு பகுதி தென்னிந்தியாவில் தான் இந்த சிறுதானியங்கள் அதிகமாக விளையக்கூடிய இடமாக இருக்குது இந்த சிறுதானியங்கள் நான் சொன்ன மாதிரி அரிசியும் கோதுமையும் அதிக உற்பத்தி வந்த உடனே இந்த சிறுதானியங்கள் உபயோகிக்கிறது வந்து குறைஞ்சிடுச்சு இது நம்ம ரெண்டாயிரத்தி பதினாலில் நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்த உடனே சிறுதானியங்கள் மக்கள் அதிகமாக உபயோகிக்கப்பட உபயோகிக்கணும் அண்டு அதை வந்து நம்ம அதிகமாக உற்பத்தி பண்ணணும் அப்படின்ற பல காரணங்களுக்காக நமது பாரத பிரம முன்னெடுத்து வைத்தார் அவருக்கு வந்து விருப்பம் என்னென்னா மக்கள் ஒரு நல்ல உணவை உண்ண வேண்டும் நல்ல உடல் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய உணவுகளை உண்ண வேண்டும் அப்படின்றதில் ரொம்ப முக்கியத்துவம் செலுத்துவோம் அவர் கூட பார்த்திங்கன்னா அவர் வந்து யோகா பயிற்சி இல்லாத நாளே கிடையாது ஸோ அந்த மாதிரி அவர் உடலுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் அவர் கொடுக்குற மாதிரி மற்ற மக்களும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்ன்றது அவருடைய விருப்பம் அதனால தான் என்ன பண்ணார்ன்னா முதல்ல இருந்தே வந்ததுலேருந்தே சிறுதானியத்தில் அவருடைய கவனத்தை செலுத்தினார் அதுக்கேற்ற மாதிரி எவ்வளோ தொலைநோக்கு பார்வை பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இந்திய சிறுதானியங்கள் வருடம் அப்படின்னு அறிவிச்சாங்க அது அந்த இந்திய சிறுதானியங்கள் வருடம்னு அறிவித்த உடனே ஐநா சபையில் உலகத்தில் உலக சிறுதானியம் வருடமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அறிவிக்க வேண்டுமென்று விருப்பம் வச்சாங்க அந்த ஃபுட்டு இதில் அப்போ ஏன் அந்த பண்ணாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நமக்கு இது கிடைக்கும் அதாவது ஜி டுவெண்ட்டி மாநாடு இங்கே நடத்துகிற வாய்ப்பு கிடைக்கும் உலகத்தில் திரு மோடி அவர்களை தலைவராக நியமிப்பார்கள் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு ஒரு நம்பிக்கை அந்த ஒரு நம்பிக்கை நடப்பில் அவ்வளோ தொலைநோக்கு பார்வை அஞ்சு வருஷம் கழிச்சு இது வந்து உலக சிறுதானியங்கள் வருடமாக அறிவிக்கப்பட வேண்டும் என்று அன்றைக்கே ஒரு கோரிக்கை வச்சாங்க அது உடனே நம்ம இந்தியா கேட்டதுக்கு அடிப்படையில் அதை அறிவிச்சிட்டாங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு உலக சிறுதானியங்கள் வருடமாக அறிவிக்கப்பட்டது இப்போது அந்த சிறுதானியங்கள் அதனுடைய என்ன முக்கியத்துவம் அது உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப 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 தேவையான ஒரு விஷயம் இந்த சிறு தானியங்கள் உட்கொள்கிறதுனால அது வந்து நமக்கு ஒரு சுலபமாக செரிக்கக்கூடிய ஒரு உணவு பொருள் அதனால் என்ன ஆகுதுன்னா அந்த குளுக்கோஸ் அப்சார் பாடியில் வந்து அது அதிகமாகுவதில்லை அதனால் அது என்ன பண்ணுதுன்னா அந்த டயபிட்டிஸ் அந்த சக்கர வியாதியை வருவதை குறைக்கிறது தடுக்கிறது ஸோ இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் அதே மாதிரி சிறுதானியங்கள் உற்பத்தி பண்ணுறதுக்கு விளைச்சல் பண்ணுறதுக்கு அதிகமாக தண்ணீர் தேவையில்லை தண்ணீரே இல்லாத ஒரு இடத்துல கூட சிறுதானியங்கள் வளரும் அண்டு இன்னொன்று என்னன்னா இது அறுபத்தி நாலு நாட்களில் அறுபத்தி அஞ்சு நாட்களில் இதை வந்து அறுவடை பண்ணிடலாம் அறுபத்தஞ்சி நாள் தான் அதனுடைய வளர்ச்சி பீரியடு அறுபத்தஞ்சி நாளில் நம்ம வந்து அறுவடை பண்ணி அந்த பொருளை எடுத்துடலாம் ஸோ இது வந்து ஒரு மிக பெரிய விஷயம் ஏன்னா அரிசி உற்பத்தி பண்ணுறதுக்கு குறைந்தபட்சம் நூறு ம தொண்ணூறுலேருந்து நூறு நாட்கள் தேவை அந்த தண்ணி நிறைய இருக்கிற இடத்துல மூணு போகம் போடுவாங்க வருஷத்தில் இல்லைன்னா ஆறு மாதம் பயிர் போட்டு ரெண்டு போகம் போடுவாங்க ஆனால் இந்த சிறுதானியங்கள் பயிர் வந்து அதனுடைய மொத்த லைஃபே அறுபத்தஞ்சு நாள் தான் அறுபத்தஞ்சு நாளில் அறுவடை செய்து விடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்தில் நாலுலேருந்து அஞ்சு முறை நீங்கள் விளைச்சல் பண்ணலாம் சிறுதானியங்கள் அண்ட் அதுக்கு செலவும் கம்மி அதுக்கு வந்து இந்த ஃபர்டிலைசர்ஸ் உரங்கள் எதுவுமே தேவையில்லை சாதாரண நில இந்த நிலத்திலையே அது விளையக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்தது அதே மாதிரி அண்டு இந்த 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 சிறுதானியங்களானது அந்த செடிகள் நம்ம கிளைமேட் கண்டிஷன்ஸை கட்டுப்படுத்துது அது வந்து ஒரு நிலையாக வைத்திருக்கும் அதனுடைய எமிஷன்ஸை அது வெளியேற்ற சுவாசம் செய்கிற காற்று அது வந்து நம்ம அந்த வெப்ப நிலைகளை பதமாக வைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உள்ளது அந்த சிறுதானியங்கள் செடிக்கு அண்டு இதை இதை எல்லாத்தையும் எடுத்து திரு மோடி அவர்கள் இந்த இவ்வளவு மக்களுக்கு நன்மை தரக்கூடிய சிறுதானியங்களை நம்ம எடுத்து எடுத்து செல்ல வேண்டும் அப்படின்னு தான் இதை பண்ணிணாங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே ஒரு மிகப்பெரிய விஷயம் ஒன்று பண்ணாங்க பாராளுமன்றத்தில் இருக்கிற எல்லா மெம்பர்ஸுக்கும் அந்த சிறுதானிய உணவில் ஒரு டின்னர் வச்சாங்க அந்த எல்லாமே அன்றைக்கி அந்த விருந்தில் அந்த விருந்து ஒன்று அமைச்சாங்க அந்த விருந்தில் எல்லாமே சிறுதானியங்கள் உபயோகித்து செய்யப்பட்ட பண்டங்கள் தான் பரிமாறப்பட்டது ஏன்னா நாம் என்ன செய்கிறோமோ அது எல்லாரும் பார்த்து அதை விரும்பி அவங்களும் சேர்ந்து செய்கிறணுன்ற ஒரு விஷயந்தான் அது அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஜி டுவெண்ட்டி மாநாடு நடக்கும்போது அண்டு சரித்திரத்திலேயே பார்த்திங்கன்னா அறுபது இடத்துல இந்த ஜி டுவெண்ட்டி மாநாடு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது மீட்டிங் நடத்தப்பட்டது முன்னாடிலாம் இந்த இப்போ போன காலகட்டத்திலலாம் பார்த்திங்கன்னா எந்த மாநாடு நடந்தாலும் என்ன ஒரு விஷயம் மீட்டிங் நடந்தாலும் அதை டெல்லியில் தான் அமைப்பார்கள் தலைநகரம் அதை தாண்டி வேறு இடத்துக்கு அது கொண்டு செல்லப்படாத ஒரு நிலை தான் இருந்தது ஆனால் முத முறையாக தைரியமாக மற்ற மாநிலங்களில் உள்ள நகரங்களில் ஒரு அறுபது நகரங்களில் இரநூறு நிகழ்ச்சிகள் நடந்து ஏறியது இந்த எல்லா நிகழ்ச்சிகள் நடக்கிற இடத்துலையுமே இந்த சிறுதானியங்கள் தான் உபயோகிக்கப்பட்டது உணவுகள எல்லாமே சிறுதானியங்கள் தான் இருந்தது அந்த ஃபைனல் மீட்டிங்கை கடைசி மாநாடு டெல்லியில் நடக்கும்பொழுது கூட இந்த உலக அளவில் எல்லா இருந்து வந்திருந்தாங்க இல்லையா இந்த ஜி டுவெண்ட்டி குழுவில் இருக்கிறவங்க எல்லாருமே மற்ற நாடுகளில் வந்தவங்க எல்லாருக்குமே சிறுதானியங்களான உணவு தான் அளிக்கப்பட்டது அண்ட் எல்லாரும் அதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா எல்லாருமே அதை விரும்பி சாப்பிட்டார்கள் அப்படின்றது முக்கியமான ஒரு செய்தி அண்டு இதை வந்து ஏன் பண்ணாருன்னா எல்லாருக்கும் தெரியணும் அடுத்த கால அடுத்த நடவடிக்கை என்னென்னா அந்த ஜி டுவெண்ட்டி மாநாடு முடியும் பொழுது எல்லா மாநிலத்தில் இருக்கிற பொருள்களையும் ஒரு எக்ஸிபிஷன் வச்சாங்க அந்த பொருட்காட்சியில் வைக்கிறதுல இந்த சிறுதானியங்களுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கிடைச்சது எங்கெல்லாம் விளைச்சல் இருக்கோ அந்த மாநிலத்திலேருந்து அந்த ஸ்டால் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட இடத்துல சிறுதானியங்கள் இந்த பொருட்காட்சியில் வைக்கப்பட்டது ஏன்னா அவங்க வேண்டியவங்க விரும்பி வாங்கிக்கிட்டு போகலாம் கொஞ்சம் ப்ரெசண்ட்டாகவும் கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ இது மாதிரி இதெல்லாம் பண்ணாங்க இப்போ நம்ம வந்து இதை பார்த்தோம் அதாவது எப்படி இது நன்மை படிக்கிறது அண்டு இன்னொன்று என்னென்னா எவ்வளோ சுலபமான விளைச்சல் இதுக்கு அதிகப்படியான கண்டிஷன்ஸ் தேவையில்லை தண்ணி தேவையில்லை உரம் தேவையில்லை எங்கே இருந்தாலும் எல்லா இது அதாவது கரையோரத்திலையும் விளைச்சலாகும் ஒரு நாட்டின் மத்தியிலும் விளைச்சல் ஆகும் இது எங்கே அதுக்கேன்னு ஒரு வெப்பம் அந்த சுற்றுச்சூழல் அது மாதிரிலாம் எதுவுமே தேவையில்ல மிக சுலபமாக பயிரிட்டு இதை விளைச்சல் எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அண்டு இப்போ அரசாங்கம் என்ன பண்ணணும் ஏன்னா இதை வந்து ரொம்ப ரொம்ப விளைச்சல் அதிகமாகவே குறைஞ்சிடுச்சு உபயோகப்படுத்துறதும் ரொம்ப அதிகமாகவே குறைஞ்சி போச்சு இப்போது அரசாங்கம் என்ன பண்ணணுன்னா இப்போது ஒரு இருபத்தி அஞ்சு மில்லியன் டன் உணவை உணவை வந்து அதிகப்படுத்துகிறதா ஒரு பேச்சு மத்திய அரசாங்கம் அதில் வந்து ஒரு இரண்டு மில்லியன் டன் வந்து சிறுதானியங்களுக்கு ஒதுக்கியிருக்காங்க கிட்டத்தட்ட பத்து சதவிகிதம் சிறுதானியங்கள் உற்பத்தியை அதிகப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்டு அரசாங்கம் இன்னொன்றும் செய்கிறதுக்கு முயற்சி எடுக்குது அதாவது சிறுதானியம் பயிர் செய்வதற்கு ஒரு அதிகப்படியான ஒதுக்கீடு அவங்களுக்கு கடன் உதவி கொடுப்பது அது போன்றது அதே மாதிரி கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அமைத்து அதில் இந்த பொருட்களை வாங்கி விற்கிறது அதே மாதிரி அரசாங்கமே நிறைய கொள்முதல் செய்து இந்த நியாய விலை கடைகள் இந்த ரேஷன் கடைகள் இதிலெல்லாம் விநியோகம் பண்ணுறதுக்கு அதுவும் ஏற்பாடு நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ இந்த முயற்சிகளெல்லாம் எடுத்து அண்டு இன்னொன்று என்னென்னா முக்கியமான விஷயம் நம்ம அரசாங்கம் இன்னொன்று ஒரு முயற்சி என்ன எடுக்கிறாங்கன்னா இந்த தானியங்களை சிறு தானியங்களை அதே மாதிரி விற்கிறத விட அதுக்கு ஒரு வேல்யூ அடிஷன் அதை வந்து சத்து மாவாக செய்வது அது தோசை மாவாக செய்வது செய்கிறது தோசை மாவு அந்த மாதிரி அரைச்சி அது ஒரு வேல்யூ அடிஷன் அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா விலை சேர்த்து ஸோ என்ன ஆகுது அந்த விவசாயிகளுக்கு ஒரு ஊக்கம் அவங்களுக்கு கொஞ்சம் அதிகப்படியான வருமானம் இதில் ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அரசாங்கம் செய்து கொடுப்பதால் சிறுதானியங்கள் கண்டிப்பாக அண்ட் அதிக அளவில் இப்போது இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த கடைசி நான் இப்போ சென்ற ஒரு அஞ்சாறு வருஷமாக பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் மக்கள் கொஞ்சம் அதிகமாகவே இந்த சிறுதானியங்களை உபயோகிக்க ஆரம்பிச்சுருக்கிறார்கள் அதாவது இப்போ நம்ம பாரம்பரிய மிக்க விஷயங்களை கொண்டு திரும்ப சேர்க்க வேண்டும் மக்களிடத்தில் என்றது நமது பாரத பிரதமர் ஒரு நல்ல முக்கியத்துவம் காட்டுகிறார் கண்டிப்பாக இது ஒரு முன்னேற்றம்தான் ஜெய்ஹிந்த்